அன்புக்குரிய மோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்றைய இறைவாக்கு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 46-56 முடிய. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாள் தனது மகிழ்ச்சியின் விளிம்பிற்கே சென்று ஆண்டவருக்கென்று ஒரு புதியதொரு பாடலை பாடுவதை நாம் வாசகமாக கேட்டோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த மகிழ்ச்சியின் வாழ்த்தொலியானது பழைய ஏற்பாட்டில் உள்ள சாமுவேலின் அன்னையாகிய அண்ணா அவர்கள் பாடின அந்த ஒரு பாடலை ஒத்தே இருப்பதாக விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நாமும் அதை விவிலியத்திலே வாசிக்க காணலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-10 முடிய, அண்ணாவும் தனக்கொரு மகனை ஆண்டவர் தந்துவிட்டார், பல வருடங்கள் கழித்து இந்த மகப்பேரை எனக்கு தந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியின் விளிம்பிற்கே சென்று ஆண்டவருக்கென்று ஒரு பாடலை அவரும் பாடுவார். ஏறக்குறைய இந்த 2 பாடலும் ஒன்றாக ஒத்துப்போகின்றன. ஆனால் இந்த 2 நபர்களின் பின்புலமும் அவர்களின் மகிழ்ச்சியின் விளிம்பும் அவர்களுக்குரிய தனித்தன்மைக்கே உரியது. ஏனென்றால் அண்ணா தனக்கென்று ஒரு மகன் இல்லை, ஆகவே கடவுளின் சந்நிதி வந்து அழுது புலம்பி அந்த மகப்பேரை பெற்றுக்கொண்டு ஆனந்தம் அடைகிறார். ஆனால் அன்னை மரியாளோ ஒரு கணவனை அறியாத ஒரு பெண்மணி, அச்சமயத்தில் தாம் கருவுற்றிருப்பதாக அறிந்து மனம் கலங்கி பின்பு தெளிந்து மகிழ்ச்சியின் விளிம்பிற்கு செல்கின்றார். நாம் சற்று வானதூதரின் வாழ்த்தொலியை கேட்ட அன்னை மரியாளின் பின்புலத்தை நாம் அலசி ஆராயலாம். ஏனென்றால் யூதேய நாடு முழுவதும் ரோமை பேரரசால் ஆட்சி செய்யப்பட்டது. தனது ஆட்சிக்கு அந்த யூதர்களை உட்படுத்த பல்வேறு விதமான படை வீரர்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். என்றைக்குமே ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுத்தாலோ அல்லது ஒரு நாடு எந்த ஒரு நாட்டை ஆள்கின்றதோ அந்த நாட்டில் உள்ள பெண்கள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள். காரணம் என்ன? பகலோ இரவோ எந்நேரத்திலும் அவர்களுக்கு ஆபத்துக்கள் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நமது சிந்தனைக்கு உட்பட்ட அன்னை மரியாளின் தோழிகள் பலரும் இந்த ரோமை படை வீரர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்திருப்பார்கள். அவ்வாறாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற மரியாயின் தோழிகளுள் பலர் கருவுற்றதால் அவர்கள் யூத மத சட்டப்படி அவர்கள் கண்டிப்பாக கல்லிருந்து கொல்லப்பட்டிருந்திருந்திருப்பார்கள். இச்சூழ்நிலையில்தான் கபிரியேல் என்னும் வானதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி, நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், நீர் கருத்தாங்கி இருக்கின்றீர் என்ற ஒரு வாழ்த்தொலியை கூறுகின்றார்.
நிச்சயமாக அன்னை மரியாளுக்கு இது ஒரு பேரிடியாக இருந்திருந்திருக்கலாம். காரணம் என்ன என்றால், தானும் தனது சக தோழிகளைப் போன்று ரோமை படைவீரர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டோமே, ஆகையால் நம்மையும் மரண தண்டனைக்கு திருப்பிட்டு விடுவார்களே என்ற ஒரு அச்சத்தோடும் ஒரு கலங்கிய மனத்தோடும் தான் ஆண்டவருக்கு உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே தாழ்ச்சியோடு இறை திட்டத்திற்கு மீட்பின் திட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டார். பிறகு அனைத்தும் தெளிய வருகின்ற நேரத்தில் தான் அன்னை மரியாள் இப்படி ஒரு அழகிய பாடலை, இறைவனை துதித்து பாடும் பாடலை அவர் பாடுகின்றார். பிரியமானவர்களே, ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பலவிதமான நேர்மறை செயல்பாடுகளில் இறங்குவதை நாம் நமது வாழ்விலே பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பாடல் பாடுவது, ஒரு சிலருக்கு நடனம் ஆடுவது, ஒரு சிலருக்கு சென்று நண்பர்களோடு உணவு உண்பது என்று பலவிதமான செயல்பாடுகளில் இறங்குவார்கள். அன்னை மரியாளும் தன்னை அறியாமலேயே தனது மகிழ்ச்சியின் விளிம்பிற்கு அவர் செல்கின்றார். மாறாக அந்த எதிர்மறை எண்ணங்களாகிய ஐயோ நாம் பழிவாங்கப்படுவோமே, அல்லது நம்மை தவறாக நினைத்து விடுவார்களே, நாம் மரண தண்டனைக்கு கையளிக்கப்பட போகின்றோமே என்ற எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் அவர் எண்ணங்களின் மீது மேலோங்காமல் அனைத்தும் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு அழகிய ஒரு பாடலை அவர் பாடுகின்றார். பிரியமானவர்களே, நாமும் நமது வாழ்வில் பல்வேறு விதமான துன்பகரமான தடைகளை தாங்கக்கூடிய, துயரங்களை தாங்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் சந்திக்க நேரிடினும், எப்பொழுது நேர்மறை எண்ணங்கள் நமது எண்ணத்தில் அதிகமாக மேலோங்கி நிற்கின்றதோ, அப்பொழுது அன்னை மரியாளை போன்று நாம் கடவுளின் மீட்பு திட்டத்தில், கடவுளின் திருவுலத்தில் நம்மையும் நம் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆகவே இயேசுவின் பிறப்பை நாம் வெகு விரைவில் சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே எதிர்மறை எண்ணங்களை களைந்து நேர்மறை எண்ணங்களோடு நாம் நமது மீட்பரை வரவேற்க தயாராகுவோம். மீண்டும் நாளை இன்றைய இறைவாக்கு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம்.